மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு சாத்தமங்கலத்தைச் சேர்ந்த மூர்த்தி ஸ்டுடியோ அவர்கள் 3,001 ரூபாய் சிறப்பு பரிசு நன்கொடை வழங்குகிறார். மிக சிறப்பான முறையிலே சீறி வளம் வந்து கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் சாத்தமங்கலம் நடுப்படியைச் சேர்ந்த அசோக் தேவரவரது காலை. அந்த காலை அடக்கி பரிசு தொகையை வென்றே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோட சிவகங்கை மாவட்டம் அரசனவரை சேர்ந்த நண்டிச்சாமி குழு வீரர்கள் இந்த கீழையூரை சேர்ந்த வழங்குகிறார்கள், இணைந்து வழங்குகிறார்கள். மிக சிறப்பான முறையிலே சீறி வளம் வந்து கொண்டிருக்கின்ற காலை கேஆர்வி முருகானந்தம் கேஆர்எல் முருகானந்தம் மாட்டினுடைய உரிமையாளருக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழக ஜெயபாண்டி அவர்கள் சார்பாக குக்கர் வழங்கி கௌரவிக்கிறார்கள் நாடரசன் கோட்டை கேஆர்எல் முருகானந்தம். மேலும் வேலூர் அபூர்வ உமை சிலையராஜா கந்தசாமி சார்பாக 1,001 வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற ஒரு நோக்கத்தோடு நமக்கெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்ற கீழவளவு உதவி ஆய்வாளர் அவர்கள் சார்பாக 501 ரூபாய் சிறப்பு பரிசு வழங்குகிறார்கள். இந்த மாபெரும் நிகழ்ச்சிக்கு இந்த சிறப்பு பரிசாக நம்முடைய கீழவளவு காவல்துறையினுடைய உதவி ஆய்வாளர் அவர்கள் சார்பாக சிறப்பு பரிசு 501 ரூபாய் வழங்கி சிறப்பிக்கிறார்கள் என்பதை பெருமை சோடு தெரிவித்துக் கொள்கிறோம். தற்சமயம் மிக சிறப்பான முறையிலே களம் இறக்கப்பட்டுள்ள காலை கீழையூரை சேர்ந்த டொங்கான் அவரது காலை. அந்த காலை அடக்கி பரிசு தொகையை வென்றே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு அரசனவரை சேர்ந்த நொண்டிச்சாமி குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு மதுரை மாவட்டத்திற்கு கீழையூருக்கு பேரும் புகழையும் தேடி தந்த டொங்கான் அவரது காலை. அந்த காலையை அடக்கி பரிசு தொகையை எங்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு அரசனோருக்கு கொண்டு செல்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு அரசனோரை சேர்ந்த நொண்டிச்சாமி குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் அரசனோருக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் நடுப்பட்டி சாத்தமங்கலத்தைச் சேர்ந்த அசோக் தேவரவரது காலையா பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு சென்றிடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டிச் சென்ற மதுரை மாவட்டம் கீழையூரை சேர்ந்த டொங்கான் அவரது காலை. அந்த காலை அடக்கி பரிசு தொகை வென்றே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டிச் சென்று கொண்டிருக்கின்ற அரசனூரை சேர்ந்த நொண்டிச்சாமி குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகை பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா கீழையூருக்கு பெருமை சேர்த்திடவா அரசனூருக்கு பெருமை சேர்த்திடவா டொங்கான் அவரது காலையா நண்டிச்சாமி குழு வீரர்களா பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி சென்று கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் கீழையூர் என்றாலே டொங்கான் அவர்கள். அந்த டொங்கான் அவரது காலை மிக துடிப்புடன் விளையாடி கொண்டிருக்கின்றது. எப்படியும் என்னை வாழ எப்படி என்னாலும் பிடிச்சிக்கிறது காலை எங்க பாப்பா காளையா காளையர்களா காளையா காளையர்களா மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா பொதுமக்கள் சார்பாக முதலாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு திருவிழாவிலே தற்சமயம் மிக சிறப்பான முறையிலே சீறி வளம் வந்து கொண்டிருக்கின்ற காலை. மஞ்சரட்டி என்றாலே கீழையூர், கீழையூரே என்றாலே டொங்கான், பேரும் புகழையும் தட்டி சென்ற கீழையூரை சேர்ந்த டொங்கான் அவரது காலை மிக துடிப்புடன் விளையாடி கொண்டிருக்கின்றது. அந்த காலை அடக்கி பரிசு தொகையை வென்றே தீர்வோம் சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடுவோம் என்ற ஒரே நோக்கத்தோடு அரசனூரை சேர்ந்த நண்டிச்சாமி குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையை பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா ஆடியன்ஸ் அமைதியா இருக்கல எல்லாரும் ஜோரா இருக்க விசில் அடிக்க பாப்பா கைதட்டி விசில் அடிச்சு ஆட வருவீங்க எங்க பாப்பா காளையா காளையர்களா காளையா காளையர்களா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா எங்க பாப்பா
உற்சாகப்படுத்துங்கள், உற்சாகப்படுத்துங்கள், சீட்டு எடுங்கள், கைதட்டுங்கள், ஆரவாரந்தீங்க, அதான் எல்லாரும் புறப்படுங்கடா. மாடு களம் இறக்கப்பட்டு 5 நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன. வீரர்களே, மாடு களம் இறக்கப்பட்டு 5 நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன. இதற்கு அடுத்தபடியாக திண்டுக்கல் மாவட்டம் ஜல்லிக்கட்டு பேரவைத் தலைவர் லிங்கவாடி தென்னரசு அவர்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அந்த காலை அடுக்குவதற்கு அருத்தாவட்டி இளமலை அம்மன் வீரர்களும் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக காரையூர் தெய்வத்திரு காரைராஜ் செல்லின் அவர்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளவும் அந்த காலை அடுக்குவதற்கு கோட்டத்தப்பட்டி கருப்புசாமி குழு வீரர்களும் தங்களை தயார்நிலைப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். எங்க பாப்பா என்னத்தையே வச்சிருக்காரு நினைக்கிறானே, ரொம்ப நேரமா வச்சிருக்காரு நினைக்கிறேன். எங்க பாப்பா, நீ சாயங்காலம் போனதுக்கு பிறகுதான் வீட்டுல நிறைய கொடுப்பாரு உனக்கு தீவிரம். நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன, காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன. பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துட்ட கீழையூரை சேர்ந்த டொங்கான்குழு வீரர்கள் கடுமையாக கீழையூரை சேர்ந்த டொங்கானவரது காலை அந்த காலை அடக்கி பரிசு தொகை வென்றே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் அரசுவரை சேர்ந்த நொண்டிச்சாமி குழு வீரர்கள் பரிசு தொகை பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன, காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன. எங்க பாப்பா, எங்க பாத்ருவா, எங்க பாத்ருவா? வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள், உற்சாகப்படுத்துங்கள், சீட்டி அடியுங்கள், கைதட்டுங்க, அமைதியா இருக்க, ஆடியன்ஸ்ல அமைதியா இருக்க. மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா, சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா, கீழையூரை சேர்ந்த டொங்கானா வரது காலையா, சிவகங்கை மாவட்டம் அருத்தனூரை சேர்ந்த ரெண்டிச்சாமி குழு வீரர்களா? அரசனூர் மிக சிறப்பான முறையிலே சீறி வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் அரசனூரை சேர்ந்த ரெண்டிச்சாமி குழு வீரர்கள். மதுரை மாவட்டம் சாத்தமங்கலம் அசோக்தேவர் அவரது காலை மிக திருப்புடன் விளையாடி கொண்டிருக்கின்றது. இதற்கு அடுத்த சுற்றில் ஒரு சிறு மாற்றம், திண்டுக்கல் மாவட்டம் லிங்கவாடி தென்னரசு அவர்கள் காலை அந்த காலை அடைக்குவதற்கு திருவாரூர் திருவதியம்மன் குழு வீரர்கள் தங்களை தயார்நிலைப்படுத்திக்கங்க. இதற்கு அடுத்த சுற்றிலே திண்டுக்கல் மாவட்டம் ஜல்லிக்கட்டு பேரவைத் தலைவர் லிங்கவாடி தென்னரசு அவர்களது காலை அந்த காலை அடைக்குவதற்கு திருவாரூர் திருவதியம்மன் குழு வீரர்கள் தங்களை தயார்நிலைப்படுத்திக்கங்க. நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன, பரிசு தொகை பெறுவதற்கு காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன. உற்சாகப்படுத்துங்கள், உற்சாகப்படுத்துங்கள், சீட்டி அடியுங்கள், கைதட்டுங்கள். ஆடியன்ஸ் அமைதியா இருக்க, ஆடியன்ஸ் அமைதியா இருக்க. எங்க பாப்பா, எங்க பாப்பா? காளையா, காளை ஏறுகளா? அரசனூரா? சாத்தமங்கலம் நடுப்பட்டியைச் சேர்ந்த அசோக் தேவர் அவரது காளையா? பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்றிடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி சென்று கொண்டிருக்கின்ற அரசனூரை சேர்ந்த நண்டிச்சாமி குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகை பெறுவதற்கு மதுரை மாவட்டம் சாத்தமங்கலம் நடுப்பட்டியைச் சேர்ந்த அசோக் தேவர் அவரது காலை மிக துடிப்புடன் விளையாடி கொண்டிருக்கின்றது. வாழை எப்படி வேணாலும் என்னை பிடிச்சிக்கங்கிறது காலை. இந்த மாற்றுக்கு சிறப்பு பரிசாக ஜல் வளமாடு அரசாங்கத்தினுடைய நிரந்தர கௌரவ தலைவர் ராஜ்குமார் சார்பாக 1001, அம்மா மக்கள் முன்னேற்றம் சாத்தமங்கலம் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் ரவி சார்பாக 1001, கீழவளவு காவல்துறை சார்பாக ஆய்வாளர் ஐயா அவர்கள் சார்பாக 501, முத்துராமலிங்கப்பட்டி கலைட்ட கலைச்சவன் சார்பாக 501, வண்ணாமலைப்பட்டி போஸ் அமலாரன் சார்பாக 501, மேலூர் அபூர்வா மொபைல்ஸ் இளையராஜா கந்தசாமி சார்பாக 1001 வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த எக்கச்சக்கமான பரிசுகளை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா, மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா, அரசனூருக்கு பெருமை சேர்த்திடவா, கீழையூருக்கு பெருமை சேர்த்திடவா? நாட்டரசங்கோட்டையினுடைய முன்னாள் பேரூராட்சி மன்றத்தினுடைய தலைவர் கே ஆர் எல் முருகானந்தம் அவரது மாட்டிற்கு சிறப்பு பரிசு வழங்கப்படுகிறது. சிறப்பு பரிசை பெற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். குக்கர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு ஜெயபாண்டி அவர்கள் குக்கர் வழங்குகிறார். போனவொன்னு குக்கர்ல நல்லா காய்கறி வேக வைக்கணும். நீங்கள் அவளோடு எதிர்பார்த்திட்டோம் என்றாலே கீழையூருக்கு என்று ஒரு தனி பெருமை.
நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி சென்று கொண்டிருக்கின்ற அரச நூறுக்கு பெருமை சேர்த்திடவா. வீரர்களே, மாடு களம் இறக்கப்பட்டு 10 நிமிடங்கள் மாடு களம் இறக்கப்பட்டு 10 நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன என்பது பெருமாள் ஜோடு தெரியப்பட்டுக் கொள்கிறார். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற அடுத்த சுற்று நிகழ்ச்சியாக திண்டுக்கல் மாவட்டம் லிங்காவடியை சேர்ந்த தென்னரசு அவரது காலை, அந்த காலை அடக்குவதற்கு மதுரை மாவட்டம் திருவாதவூரை சேர்ந்த திரௌபதி அம்மன் குழு வீரர்கள். இந்த வாய்ப்பிற்கு சிறப்பு பரிசாக ஜல்லிக்கட்டு பெற அட்டப்பட்டி குமார் அவர்கள் சார்பாகவும், வடமாடு அரசாங்க மதுரை மாவட்ட தலைவர் துர்காகண்ணன் சார்பாக வெள்ளி நாணயம் வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எக்கச்சக்கமான வரிசைகள், ஒன்றல்ல இரண்டல்ல, எக்கச்சக்கமான பரிசுகள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளன. என்ன ஏன் மைக் பண்ணி சவுண்ட் இல்லையானே, மைக்கிட்டு குறைச்சு விட்டாரோ. திறப்பு பெயரை தட்டி சென்று கொண்டிருக்கின்ற அரசனோரை சேர்ந்த நொண்டிச்சாமி குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். மதுரை மாவட்டம் என்றாலே, வடமாடு என்றாலே கீழையூருக்கு ஒரு தனி பெருமை. அந்த தனி பெருமையை கலக்க வண்ணம் கீழையூரை சேர்ந்த தொங்கான் அவரது காலை மிக துடிப்புடன் விளையாடி கொண்டிருக்கின்றது. பரிசு தொகை பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன, காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன. உற்சாகப்படுத்துங்கள், உற்சாகப்படுத்துங்கள், சீட்டி அடியுங்கள், கை தட்டு. ஆடியன்ஸ்ல அமைதியா இருக்க, ஆடியன்ஸ்ல அமைதியா இருக்க, எங்க பாப்பா சங்கரங்கோவில் திரு மாறுசாமி அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக கொண்டாடி பற்றி மரியாதை செய்யப்படுகிறது. எங்க பாப்பா, பரிசு தொகை பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன, காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன. சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி சென்று கொண்டிருக்கின்ற அரச நூறுக்கு பெருமை சேர்த்திடவா. மதுரை மாவட்டம் கீழையூர் என்றாலே டொங்கானவர்களுக்கு ஒரு தனி சிறப்பு, அந்த டொங்கானவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா. நமக்கெல்லாம் வழிகாட்டியாக விளங்கிய கீழையூரை சேர்ந்த டொங்கானவரது காலை மிக துடிப்புடன் விளையாடி கொண்டிருக்கின்றது. அந்த காலை அடங்கி பரிசு தொகை வென்றே தீர்வோம் என்று ஒரே நாள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன. இதற்கு அடுத்தபடியாக லிங்காவடியை சேர்ந்த தென்னரசு அவரது காலை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அந்த காலை அடக்குவதற்கு மதுரை மாவட்டம் திருவாதவூரை சேர்ந்த திரௌபதி அம்மன் குழு வீரர்களும் தாங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மதுரை மாவட்டம் சாத்தமங்கலம் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் சார்பாக முதலாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட அசோக் தேவர் அவரது காலை மிக துடிப்புடன் விளையாடி கொண்டிருக்கின்றது. மேலும் பைக் கார்த்திக் ஐந்து ஒண்ணு 1001 விட்டா பரவாயில்ல, உங்கூர் மாடு விளையாடுது. எங்க பாப்பா, நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன. பரிசு தகை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா, மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா. சாத்தமங்கலத்தைச் சேர்ந்த அசோக் தேவர் அவரது காலையா, சிவகங்கை மாவட்டம் அரசனூரை சேர்ந்த நொண்டிச்சாமி குழு வீரர்களா. பரிசு தொகையும் பெறுவதற்கு சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன. உற்சாகப்படுத்துங்கள், உற்சாகப்படுத்துங்கள், சீட்டி அடியுங்கள், கைதட்டுங்க. எங்க பாப்பா, வீரர்கள் சோறு அறிந்தது போல் தெரிகிறது, வீரர்கள் சோறு அறிந்தது போல் தெரிகிறது. பரிசு தொகையை பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன. அப்போ வாழை வெட்டி இருக்க கூடாது தம்பி, வாழை வெட்டி இருக்க கூடாது. உற்சாகப்படுத்துங்கள், உற்சாகப்படுத்துங்கள், சீட்டி அடியுங்கள், கைதட்டுங்கள், ஆரவாரம் செய்யுங்க. எங்க பாப்பா, காளையா காளை ஏறுகளா, காளையா காளை ஏறுகளா, காளையா காளை ஏறுகளா. அரசு நூறா நடுப்பட்டியா. அரசு நூலை சேர்ந்த நொண்டிச்சாமி குழு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. மேலும் அந்த ஆறாம் நபர் சார்பாக 1001 வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியே பரிசு வாங்கி போங்க. பாண்டி அரசுரை சேர்ந்த பாண்டி அவர்களுக்கு ரூபாய் 1001 சிறப்பு பரிசாக அட்டப்பட்டியை சேர்ந்த குமார் அவர்கள் வழங்கி சிறப்பிக்கிறார்கள்.